கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது வாழ்க்கையில் அவர்களுக்கு இரண்டு விதமான பொறுப்புகள், தலைமை பொறுப்புகள் இருந்தும் அதில் எப்படி நேர்மையாக நடந்து கொண்டார்கள், ஆன்மீக தலைவர் என்ற ஒரு பொறுப்பையும் வகித்திருந்தார்கள், ஆட்சி தலைவர் என்ற அதிபர் என்ற பொறுப்பையும் வகித்திருந்தார்கள், இந்த இரண்டு பொறுப்புகளையும் வைத்து கொண்டு அந்த பொது வாழ்க்கையில் எப்படி நேர்மையாக நடந்தார்கள் என்ற விவரங்களை கடந்த வாரத்திற்கு முன்னால் நான் சில விவரங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த அந்த பத்ரு போரில் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்கள் எதிரிகள் தரப்பில் வந்து பங்கெடுத்து கொள்கிறார். அப்பாஸ் வந்து எதிரிகள் அபூஜஹிலோடு சேர்ந்து ரசூல்லாவோட சண்டைக்கு வந்தவர்கள் அவர் ஒருத்தராக இருந்தார். அப்போ அந்த போர்க்களத்தில் வந்து எதிரிகள் தோற்று போயிடுறாங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, பல பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அப்படி கைதிகளாக பிடிக்கப்பட்டதில் அப்பாஸ் அவர்களும் ஒருவர். கைதியாக யார் இருக்கானா, ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார். பெரிய தகப்பனார்னா இவர் மூர்க்கமான எதிரி கிடையாது, ரசூல்லாவுக்கு மூர்க்கமான எதிரி கிடையாது, இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாதவர். ஆனால் எல்லோரும் அந்த போருக்கு வந்தாகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்தினால அவங்களோட சேர்ந்து வந்தார், இல்லைன்னா அந்த ஊரில் வாழ முடியாது என்கிற அளவுக்கு அந்த ஒரு மிரட்டலின் காரணமாகத்தான் போருக்கு வந்தார். வந்தவன் நெஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த போருக்கு வந்தவங்கள அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்புறதாக இருந்தால் நஷ்டஈடு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் நாட்டுக்கு போகணும், அல்லது இங்கே வந்து உள்ள மக்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் செய்யலாம், விடுதலையாகலாம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில திட்டங்களை வச்சுருந்தாங்க. அப்போ அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த போரில் கைது செய்யப்பட்ட உடனே நான் முஸ்லீம், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறார். போர் நடக்குது, போரில் தோற்று போயிட்டாங்க, கைது செய்யப்பட்டு கைதியாக இருக்கிறாரு. கைதியாக இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னி குந்து முஸ்லிமான், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், எனக்கு வந்து நஷ்டஈடு கேட்காதீங்க, என்னை சும்மா விட்டுருங்கன்னு ரசூல்லாட்ட கோரிக்கை வைக்கிறார். பொதுவாகவே என்னென்னு கேட்டால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவாரே, ஆனால் அதை நம்ம உள்ள நுழைஞ்சு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு நோக்கத்துக்கு அவன் செஞ்சாலும் சரி, உள்நோக்கம் இருந்தாலும் சரி, நம்ம உள்ளத்தை பார்க்குற அதிகாரத்தை நமக்கு அல்லாஹ் தரல. வெளிப்படையாக ஒருத்தர் சொல்வாரே, ஆனால் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வர ரசூல்லா காலத்தில் வந்தாங்க, பல நோக்கத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்தை விளங்கி வந்தவங்க இருந்தாங்க, ஒரு ஆதாயத்துக்கு வந்தவங்க இருந்தாங்க, பிறகு காலப்போக்கில் அவங்கள இஸ்லாம் ஈர்த்து உண்மையான முஸ்லீமாக மாறிக்கொண்டார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு, அந்த போர்க்களத்தில் தப்பிச்சு கைதியிலேருந்து விடுதலை ஆவதற்காக வேண்டி நான் வந்து முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல்லா செய்கிறாங்க, நீ முஸ்லீம் ஆகிட்டாயானால் அது அல்லாஹ் உனக்கு உரிய கூலியை தருவான், இப்போ அதை ஏற்றுக்கிற முடியாது, நீ வந்து இழப்பீடு கொடுக்கத்தான் வேணும், உனக்கும் இழப்பீடு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து உக்கைலுன்னு அபு தாலிப், இவ அபு தாலிபுடைய மகன் உக்கைல்னு ஒருத்தர் அலியுடைய தம்பி, அவரும் போருக்கு வந்திருக்கிறார், அவருக்கு நீ தான் இழப்பீடு கொடுக்கணும், உன் அன்னமகன் தானே, ரசூல்லாவுக்கு அன்னமகன் தான், உக்கைல் என்பவர் வந்து ரசூல்லாவுக்கு சித்தப்பா மகன் தான். ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த போருக்கு வந்ததில் அப்பாஸை விடுதலை செய்கிறதா இருந்தால் நீ இழப்பீடு கொடுக்கணும், உங்கள் ஊரில் சொல்லி என்ன செய்கிறீ, பணத்தை கொண்டு வர சொல்லி அந்த பணத்தை கொடுத்து தான் விடுதலை ஆகணும். பெரிய தகப்பனாருங்கிறதுக்காக என்ன கிடையாது, சலுகை கிடையாது. இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால், உக்கையில் என்பவர், உக்கையில் யாருன்னா அலியுடைய சகோதரர், மருமவனுக்கு சகோதரர். அப்போ ரசூல்லாவுடைய பெரிய இன்னும் சொல்ல போனால் அவர் தான் அபு தாலிப் தான் வளர்த்தவர், அவருடைய பிள்ளை அபு தாலிப் தான் ரசூல்லாவை நெஞ்சார் வளர்த்து எல்லாம் கற்றுக் கொடுத்து ஆளாக்குனதில் முக்கியமான இடம் அவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய பிள்ளையாக இருந்தால் கூட எதிரிகளோடு சேர்ந்த யுத்தத்துக்கு வந்து கைதியாக இருக்கும் பொழுது எல்லா கைதிகளையும் எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்துவோம், அபு தாலிப் பிள்ளை என்பதற்காக வேண்டி சலுகை கிடையாது, அவருக்கும் இழப்பீடு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நௌஃபல் பின் ஹாரிஸ், அவரும் அந்த ரசூல்லாவுடைய சொந்தக்காரர் தான், இந்த மூணு பேருமே இழப்பீடு கொடுக்கணும், இந்த மூணு பேருக்கு மூத்தவராக நீ தான் இருக்கிற, நீ மூணு பேருக்கு சேர்த்து இழப்பீடு கொடு என்று அப்பாஸ்ட்டை சொல்கிறாங்க. அப்பாஸ் இல்லாமட்டு சொல்கிறாங்க, உனக்கும் இழப்பீடு கொடுக்கணும், நௌஃபுங்கிறவருக்கும் கொடுக்கணும், அதே மாதிரி உக்கைல் என்பவருக்கும் இழப்பீடு கொடுக்கணும், இந்த இழப்பீடு கொடுத்தா தான் விடுதலை செய்ய முடியும், இல்லைன்னா கைதிகளாக இங்கே அடிமை மாதிரி அடிமையாக்கிடுவாங்க. அப்புறம் விடுதலை செய்யலை என்று சொன்னால் அடிமைகளாக நீ அவரை வச்சுக்க, நீ அவரை வச்சுக்கன்னு பிரித்து கொடுத்துருவாங்க, காலமெல்லாம் அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த சட்டத்தை தன்னுடைய பெரிய தகப்பனருக்காக வேண்டி, தன்னுடைய சகோதரன் ஒன்றுவிட்ட சகோதரருக்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வளைக்கலை, சட்டம்னா சட்டம்தான், நீ இழப்பீடு கொடுங்கங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் என்கிட்ட ஒன்றும் இல்லை,
அப்படிங்கிறார். இழப்பீடு தருவதற்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் ஊரில் இல்லைங்கிறார், எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு. ஆனால் உண்மையில் அப்பாஸ் நல்ல பணக்காரால், அப்பாஸுடைய தொழில் வந்து வட்டி தொழில். அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி பெரிய வட்டி தொழிலாரது அவர் தான். நிறைய வசதி வாய்ப்புகளோடு தான் மக்காவில் இருந்தார். அவர் மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இழப்பீடு தர்றதுக்கு எங்கள்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா அட்டை சொல்ற. ரசூல்லாவுக்கு எல்லாமே தெரியும், அவருடைய ஆத்தை அனைத்தும் தெரியும். தெரிஞ்சிருக்கும் போது செய்கிறாரு, நம்மகிட்ட வசதி இல்லை அப்படிங்கிறார். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அப்போ நீனும் உன்னுடைய மனைவியும் சேர்ந்து புதைச்சி வச்சுக்கிறீங்களே, அந்த பணம் என்னாச்சுன்னு இருக்கிறாங்க. ஊரில் வந்து இவங்களை உம்முல் பொண்ணும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா கொஞ்சம் பணத்தை புதைச்சி வச்சுருக்கிறாங்க. எனக்கு வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிள்ளைகளை வந்து இந்த பணத்தை வந்து நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ரெண்டு பேர் உடன்படிக்கை செய்து ஒரு பணத்தை நினைஞ்சிருக்கிறாங்க, புதைச்சி வச்சுருக்கிறாங்க. அதை ரசூல்லா கேட்குறாங்க, நீ புதைச்சி வச்சுட்டு நமக்கு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க, அந்த பணம் என்னாச்சுங்கிறாங்க. அப்போ அவர் திகைத்து போய் என்ன செய்கிறாரு, இது எப்படி உங்களுக்கு தெரியும், நானும் என் மனைவியும் பேசிக்கிட்ட ஒரு விஷயம்ல, எங்களுக்கு தானே இது தெரியும். ரசூல்லா மக்காவில் இருக்கும்போது இதை புதைச்சது இல்லை, போருக்கு வர முந்தி புதைச்சி வச்சுட்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி, நீங்கள் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் தான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ அவர் சொல்கிறார், அப்போ என்னிடத்தில் நீ பணம் வேணுமா இருந்தால் அந்த பணத்தை கேட்காதீங்க. இப்போ நான் கையில் ஒரு 20 ஊக்கு தங்க காசு கொண்டு வந்திருந்தேன், அதை நீங்கள் பறிச்சு கேட்டீங்க உங்கள் ஆளுக்கு, அதை இழப்பீடாக எடுத்துட்டு எங்களை விட்டுருங்க. அவர் வரும்போது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை இழப்பீடாக எடுத்துக்கொண்டு எங்களை விட்டுருங்க, ஊர்லேருந்து பணம் எடுத்து சொல்லி கேட்காதீங்கிறாங்க. அதை சொல்ல ஏற்றுக்கிறாங்க, அவர்கிட்ட இருந்து கைப்பற்றிருக்கிறோம், அவர்கிட்ட எவ்வளோப்பா கைப்பற்றினீங்க, அதை இழப்பீடாக வைத்து கொண்டு அவரை விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதில் எதுக்கு நம்ம பார்க்குறோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவினர்கள் கைது செய்யப்பட்டு வரும்போது கூட ஆட்சி அதிகாரம்னா அது நேர்மையாக இருக்கணும். பொது வாழ்க்கையில் சில பேருக்கு நஷ்டஈடு வாங்கிட்டு, எங்கள் சொந்தக்காரங்கன்னா நான் நஷ்டஈடு வாங்க மாட்டோம், அவங்களுக்கு சலுகை கொடுப்போம் என்கிற மாதிரி இருந்தால் அது பொது வாழ்க்கைக்கு தகுதியானது இல்லை, அப்படி நடக்கிறாங்க. அதே மாதிரி இது பிறிதொரு காலத்தில் என்ன செய்கிறாங்கன்று கேட்டால், இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு அப்பாஸ் என்ன செய்கிறார், அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உண்மையான முஸ்லீமாகவே கடைசி வரைக்கும் இருந்தார். அவருடைய மக்கா வெற்றியின் போது நெஞ்சாங்கிற கடைசி வெற்றியின் போது அந்த வட்டியை கூட தள்ளுபடி செய்வாங்கள்ல, வட்டி இன்று முதல் வட்டிப்படி தள்ளுபடி செய்கிறேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன், அப்பாஸ்ட்ட யாரெல்லாம் வட்டி வாங்கினீங்களோ அந்த வட்டினா நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, அசலை மட்டும் கொடுங்கன்னு ரசூலா சொன்னாங்க. அப்போ அந்தளவுக்கு நெஞ்சார்னா முழுமையான முஸ்லீமாக வாழ்ந்து கடைசியாக வந்துட்டார். அப்புறமே மதீனாவுக்கு வந்த பிறகு பஹ்ரைன்லேருந்து ஒரு பெரிய நிதி ஆதாரங்கள் வருது. அப்போ நிதி ஆதாரங்கள் வரும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் எல்லோரும் ரசூலா கொடுக்குறாங்க, அதில் வந்து என்ன செய்ய ஒரு பங்கு கேட்குறாரு. முறைப்படி இவர் கொடுக்கக்கூடாது, ஏன்னு கேட்டால் ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கு ஜக்காத்து கூடாது, ஜக்காத்துடைய நிதியிலிருந்து அப்பாஸ் வந்து ரசூல்லாவுடைய வம்சந்தானே, அந்த பாரம்ப ஹாஷிமுடைய சந்ததிகராக பெரியாப்பா சின்னாப்பா அவங்கன்னா ஜக்காத்து பொருள் வந்து ஹலால் கிடையாது. அப்போ பஹ்ரைன்லேருந்து பொருள் வந்தவுடனே அதில் இவரும் கேட்குறார், எனக்கு ஒரு பங்கு தாங்க, எல்லோரும் கொடுக்குறீங்கல்ல எனக்கும் தாங்கன்னு கேட்குறார். அப்போ ரசூல்லா கொடுக்குற நியாயம் இல்லை, அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் இஸ்லாமிய சட்ட பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ட இழப்பீடு வாங்கியிருக்கக்கூடாது. நான் தான் ஏற்றுக்கிட்டேன்ட்டேன்ல, ஏற்றுக்கிட்டேன்ற பிறகு என்கிட்ட 20 ஊக்கியை அப்படி வாங்கிவிட்டீங்க, அதனால எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குற சார், நான் சட்டம் அதுதான், வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்ன பிறகு அப்புறமேல அதை முஸ்லீம் அங்கீகரிக்க தான் வேணும், இதை சொல்லி எனக்கு தாங்கன்னு கேட்குறாரு. அந்த ரசூலா அந்த பஹ்ரைன் பொருள்லேருந்து என்ன செய்கிறாங்க, அந்த வாங்கினாங்கள்ல அந்த இழப்பீடு அதை விட ஜாஸ்தியாக வேணுங்கிறது அழுகிட்டு போ என்று கொடுத்தார்கள்ங்கிற செய்தி புகாரில் 421வது ஹதீஸாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொது வாழ்க்கையில் வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி வந்து இஸ்லாத்தில் ஜக்காத்துங்கிற ஒரு கடமையை நல்லா ஒரு கடமையாக்கிட்டான். இந்த ஜக்காத்தை வந்து எல்லாம் கரெக்டாக முறையாக செலுத்திக்கிட்டு வர்றாங்க, வேறு வேறு ஊர்கள் எல்லாம் போய் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் மதீனாவில் இருந்துக்கிட்ட 3 பேர் ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மதீனாவில் இருக்கிற ரசூல்லா காலத்திலே 3 பேர் ஜக்காத்தை கொடுக்கல. அது யார் யார் கொடுக்கலன்னு கேட்டால், இப்னு ஜமீல் என்று ஒரு ஆள், ஹாலித் இப்னு வலீத் ஒரு ஆள், அப்பாஸ் ஒரு ஆள், ரசூல்லாவுடைய பெரிய பாப்பா. அப்போ ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ்கிட்ட ஜக்காத்து கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டார், காசை கொடுக்குறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஹாலித் இப்னு வலீதும் ஜக்காத்து தரமாட்டேன்ட்டார், வசூலிக்கு போகும்பொழுது ஜக்காத்தில் நமக்கு தேவை இருக்குப்பா, ஜக்காத் தர முடியாது அப்படின்ட்டார். அதே மாதிரி இப்னு ஜமீல் என்பவர் என்ன செய்கிறாரு, அவரும் ஜக்காத்து கொடுக்க மறுத்துடுறாரு. இந்த செய்தி புகாரில் 1468வது ஹதீஸில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இப்னு ஜமீலுங்கிறவர் மறுக்கிறார்ல, அவருக்கு எந்த ரீசனுமே இல்லை,
அவர் ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு ஏழையாக இருந்தார். அல்லாஹ்வுடைய அருளால் அவர் கையெல்லாம் நிறைய அள்ளி கொடுத்துட்டான். அதை பழசையில் நினச்சி பார்க்காம என்ன செய்கிறாரு, பொருளாதாரம் வந்த பிறகு ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறாரு. அவர்களுடைய ஒரு மறுத்தல் நியாயம் இல்லை, இப்போ வாங்கியிருங்கங்கிறாங்க. அவர் மறுத்தாலும் என்ன செய்யுங்க, வாங்கிருங்க அப்படின்னு அதை சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹாலிதன் வழியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க, ஏன்னு கேட்டால் அவர் ஜக்காத்துக்கு மேலே தந்திருக்கிறாரு, இப்போ உங்களுக்கு ஜக்காத் தராமல் இருக்கலாம். அவருடைய கவச உடை உள்பட எல்லாத்தையும் மார்க்கத்து தேவைன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் வச்சுக்கிறங்கண்டு, அனைத்தையும் நமக்கு தந்தவர் யார், ஹாலிது பண்ணு வழியுது, அவர்கிட்ட போய் நீங்கள் ஜக்காத்து மாதிரி தண்டை விட்டுருங்க, ஏற்கனவே தந்திருக்கிறார்ல, அதனால் ஏற்கனவே கொடுத்து ஜக்காத்தில் கழிக்கலாங்கிற சட்டம்லாம் எடுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு ஆளுக்கு கடனாக கொடுத்துருக்குறோம், இப்போ ஜக்காத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த கடனை கழிச்சு விட்றலாம்னா கழிக்கலாம். என்னட்டே அவர் அப்படி தான் செஞ்சுருக்காரு, ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்கிறாரு, தான தர்மங்கள் கொடுத்துருக்கிறாரு, இல்லாத நேரத்தில் அப்படி நல்லி கொண்டாந்து கொடுத்துருக்கிறார். அப்படியான ஒருத்தராக இருக்கிறதுனால அவர்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க, அநியாயமாயிரும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்பாஸ் மறுத்தார்ல, அவர் வந்து என்னுடைய பெரிய தகப்பனாராக இருக்கிறார். அப்போ என்னுடைய பெரிய தகப்பனாக இருந்துட்டு மறுத்ததுனால அவருக்கு எவ்வளோ ஜக்காத்து அதையும் வாங்கிட்டு அதையும் இவ்வளோ ஒரு மடங்கு ஃபைன் போட்டு வாங்கன்ட்டாங்க. யார் மற்றவங்களும் இப்படி நடக்கிறாங்க, அப்பாஸ் இப்படி நடக்கிறான். அப்பாஸ் வந்து பெரிய பாப்பா, பெரிய பாப்பான்னா என்ன செய்ய, ஜக்காத்தை மட்டும் வாங்கன்னு சொல்லலாம்ல, ஆனால் அதை சொல்லி சொல்கிறாங்க, என்னுடைய பெரிய தந்தையாக இருக்கார். பெரிய தந்தையாக இருக்கும்போது கூடுதல் பொறுப்பாக நியாயமாக நேர்மையாக நடக்கணும். ரசுல்லாவுடைய நம்ம பெரிய தந்தைங்கிறதுக்காக அட்வான்ஸ் எடுத்துக்கணும்னு செய்கிறார். அவர் இந்த ஜக்காத்துலேருந்து தப்பிக்க பார்க்குறார். அதனால அவருக்கு ஃபொய்யாலை சதக்கத்துன்னு மிசுருகமாக அவருக்கு அந்த அந்த சதக்காவும் வாங்க வேண்டும், அது போன்றதையும் சேர்த்து வாங்கணும். இன்னொன்று 1000 ரூபா ஜக்காத்துன்னு சொன்னால் 2000 ரூபாங்க. எவ்வளோ ஜக்காத்தை அவர் தர வேண்டி இருக்கிறதோ அதையும் வாங்கி கொண்டு அது போன்ற இன்னொரு மடங்கையும் வாங்குங்கள்ங்கிறாங்க. அப்போ சொந்தக்காரர்கள் என்பதற்காக அந்த சலுகை கொடுக்குற காட்சியை நம்ம பார்த்துருக்குறோம். சலுகை யார் கொடுக்குறாங்க, ஹாலிது பின் வலிது சொந்தக்காரர் கிடையாது, அவருடைய தியாகத்தை பார்க்குறாங்க. ஹாலிது பின் வலிதுக்கு தள்ளுபடி செய்கிறாங்க. ஏன் தள்ளுபடி செய்கிறாங்கன்னா, அவர் ஏற்கனவே நிறைய மாறி மாறி வழங்கினவராக இருக்கிறாரு, அவரை மறுத்தா விட்டுருங்க, அவரை கம்பல் பண்ணாதேன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு சலுகை கொடுத்தவங்க அப்பாஸுக்கு குறைஞ்ச போது ஜக்காத்தை மட்டும் வாங்கிக்கிறங்கன்னு சொன்னாலே போதுமானது. அப்படி செஞ்சாலும் நேர்மையு எல்லோரும் ஒத்துக்குருவாங்க. ஜக்காத்தை மறுத்த ஜக்காத்தை கரெக்டாக வாங்கிட்டு வந்துருங்க, அதுவே போதும். ரசூலுல்லா அது போதும்னு நினைக்கல, நீ என்னுடைய உறவினர் என்றதுக்காக நீ அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம ரசூலுல்லா பெரிய அப்பானாலும் ஜக்காத்து கேட்க மாட்டாங்க, கூடுக்காட்டி யார் நம்மளை வற்புறுத்த போகிறா, நம்மள்கிட்ட யார் அதிகாரம் செலுத்த போகிறா என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீ மறுத்திருக்கிற. அதனால் உன்னுடைய ஜக்காத்தையும் கொடுக்கணும், இன்னொரு மடங்கும் கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வாங்கியதாக இந்த ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த சட்டம் ஒன்று போட்டோம்னு சொன்னால் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்ங்கிற மரத்தை வளைக்கிறாங்க. சட்டங்கள் எங்கே வளையும்னு கேட்டால், வேண்டிய ஆளுக்கு ஒரு சட்டம், வேண்டாத ஆளுக்கு ஒரு சட்டம், தனக்கு உறவினராக இருந்தால் ஒரு சட்டம், உறவினர் அல்லாதவர்களுக்கு சட்டம், அப்படி தான் நடப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்தாலும் யார் கேள்வி கேட்க போகிறதில்ல. அப்பாஸுடைய கடனை மன்னிச்சு விட்டால் கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விட்டுருங்கன்றாங்க. வேறு வேறு தலைவர்கள் மாதிரி அவங்கள பார்க்கல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பவர் இருக்குன்னு அந்த மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவ்வளவு அதிகாரம் இருந்தும் கூட ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீதி நேர்மையை பார்க்குறாங்க. சொந்தக்காரர் அப்படி செஞ்சார்னு சொன்னால் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, பெனால்ட்டி போடுறாங்க என்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ரபியா பின் ஹாரிஸ்ன்னு ஒரு ஆள், அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்கார ஆள், ஹாஷிமுடைய சந்ததியில் வரக்கூடிய ஆள். அப்பாஸிபின் அப்துல் முத்தலிப், இந்த அப்பாஸ் இவர் ஒரு ஆள். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா கூடி ஒரு மசூரா பண்ணுறாங்க. அப்பாஸ் என்பவரும் ரபியா பின் ஹாரிஸ் என்பவரும் ரசூலுல்லாவுடைய உறவினர்கள், அந்த அப்பு பனு ஹாஷிமுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் மசூரா பண்ணி, நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு இளைஞர்கள் ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது, ரெண்டு பேருக்கு ரபியாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, அவர் இளைஞராக இருக்கார். அப்பாஸுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, அவர் ஒரு இளைஞராக இருக்கார். அந்த அப்பாஸ்னால் இபுன் அப்பாஸுக்கு அவர் இல்லை, இன்னொருத்தர் ஃபதல் இபுன் அப்பாஸ். அந்த ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஃபதல் இபுன் அப்பாஸுங்கிற ஒரு இளைஞராக இருக்கிறாரு, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார். அதே மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாரு, ரபியா சொல்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த ஜக்காத்தை வசூலிக்கிற வேலைக்கு ரசூலுல்லாஹ் ஆட்களை நியமிக்கிறாங்கல்ல, அந்த வேலையை நம்ம கேட்போம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரை, எங்கள் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை இவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது, இவங்க எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க, யார் யாரையும் ஜக்காத் வசூலிக்கிறதுனா பெரிய கவர்னர் மாதிரி ஒரு பொறுப்பு அது. ஜக்காத் வசூலிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பகுதிக்கும் போய் அந்த அவர் தான் அதிகாரம்னு சொல்லப்போனான். ஒரு எம்மனுக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சுட்டாங்கன்னா அந்த நாட்டுக்கு அப்புறம் அவர் தான் அதிகாரி. அப்போ முழு அதிகாரம் படைத்த ஒரு பொறுப்பாக அது இருந்தது. அந்த பொறுப்பில் யார் யாரையும் ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க, அந்த வேலையை நம்மளும் கேட்போம்,
என்று ரெண்டு பேரும் மசோரா பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த விஷயத்தை எல்லாரும் வாங்குகிறாங்க, நம்மளும் கேட்போங்கிறாங்க. இந்த செய்தி இருக்கும்போது அலிரலில் அணிந்து தெரிய வருது, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசி பிள்ளைகள் அனுப்ப போகிறாங்க. அலியும் சொந்தக்காரால் தானே, அலிரலினாலும் இந்த செய்தி தெரியுது. ரபியாவும் அப்பாஸும் சேர்ந்து அவங்களுடைய பிள்ளைகளை ரசூலுல்லாட்ட அனுப்பி இந்த மாதிரி வேலை கேட்க இருக்கிறாங்கன்னு அலிக்கு தெரிய வருது. அலி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறார், நீங்கள் போய் கேட்காதீங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாட்ட போய் நீ கேட்காதீங்க, கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை தரவே மாட்டாங்க அப்படின்ற உடனே நீ காப்பு நினச்சில் சொல்கிற. அவங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அழுட்டு சென்னைக்கு போகிறாங்க. எங்கள் பிள்ளைய வேலை பட்டி கிடச்சி நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீ வந்து இந்த மாதிரி சொல்கிறேன்ட்டு அவரை சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உனக்கு என்ன, நீ ரசூலுல்லாக்கு மர்மமானாக இருக்கிற, உனக்கு பஞ்சாயத்து இல்லை, எங்களுக்கு ஏதாவது வேணுமா இல்லையா, அதனால தான் நம்ம கேட்க போகிறோம்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ரசூலுல்லாட்ட நேராக போயிட்டாங்க. போன உடனே ரெண்டு யார் போகிறாங்க, ரெண்டு பிள்ளைகளும் போகிறாங்க. ரபியாவுடைய மகனும் அப்பாஸுடைய மகனும் போய் என்னை இவங்க போய் கேட்கல வேலை, அந்த பசங்களை விட்டு கேட்க சொல்கிறாங்க. அந்த தகப்பனார்களை கேட்காம நீங்கள் போய் ரசூலுல்லாட்ட போய் கேளுங்க, யார் யாரை நியமிக்கிறீங்களோ எங்களே அந்த வேலைக்கு நியமிங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரெண்டு பேரையும் ரசூலுல்லா பார்த்தோன்னு கூப்பிட்டு ரெண்டு பேர் காதையும் பிடிச்சி திரும்பி ஏவா என்னத்துக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாட்ட பேசுகிறாங்கன்னா, அந்த அபருன்னாசு அவசருன்னாசு, நீங்கள் தான் மனிதர்களே நல்ல உதவி செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்களாக ரசூல் ஐசு வைக்கிறாங்க. அந்த அபருன் நாசி, மனிதர்களே ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஆள் நீங்களாக தான் இருக்கிறீங்க. அவசரம் நாசி, மனிதர்களே உறவினர்களை கவனிக்கிறாள் நீங்கள் தான், மனிதர்களே ஒரு சொந்தக்காரங்களை கவனிக்கிறது உங்களை விட்டு ஆள் கிடையாது. அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, அதனால் வந்து நீங்கள் இந்த சதக்கா வசூல் பண்ணுவதற்காக எங்களை அந்த பொறுப்பில் நியமித்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும், நாங்களும் கரெக்டாக வசூல் பண்ணிக்கணும், தருவோம், மற்றவங்கெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி நாங்களும் எடுத்துக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறாங்க. சொன்ன உடனே எஸ்னோன்னு பதில் சொல்லலை, இவங்க வேலை கேட்குறாங்க, எஸ்னோன்னு பதில் சொல்லலை, ரொம்ப நேரம் மௌனமாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ வந்து ஜெய்னப் வீட்டில் இருக்கும்போது நடக்குது, ஜெய்னப் மனைவி வீட்டில் இருக்கும்போது தான் போய் பார்க்க போயிருக்கிறாங்க. ஜெய்னப் என்ன செய்கிறாங்கன்னா, சைகை செஞ்சு கூப்பிட்றாங்க ரெண்டு பேரையும், கோபம் இருக்கிற மாதிரி தெரியுது, இதுக்கு மேலே அங்கே நிற்காதேன்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. அப்போ கூப்பிட்டோன்னு என்ன செய்கிறாங்க, ரசூலை நிப்பாட்டி வச்சு, நீங்கள் வந்து வேலை கேட்குறீங்க, வேலை கொடுக்கலாம், உங்களுக்கு உதவி தான் செய்யணும், ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இன்ன சதக்கத்தை லா தம்பகை லாலி முகமதின், இது முகமதுடைய குடும்பத்தாருக்கு சதக்கா ஹலால் கிடையாது, நீங்கள் முகமது குடும்பத்தார், நீங்கள் என் குடும்பத்து ஆளுகளாக இருக்கிறீங்க, என்னுடைய பெரிய அப்பா சின்ன அப்பா மக்களாக இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்து கொண்டு எந்த விலை கேட்குறீங்க, ஜக்காத் வசூலிக்கிற விலை கேட்குறீங்க, ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வந்தால் அதில் ஒரு பங்கு கொடுக்கலாம்னு சட்டம் இருக்குது, வசூலிப்பவர்கள் அதிலிருந்து ஊதியம் கொடுக்கலாம் என்று. அப்போ நீங்கள் ஜக்காத்தை சாப்பிட பார்க்குறீங்க, ஆனால் முகமதுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஜக்காத்து வந்து ஹராமு, இன்னமாக அவுசாகும் நாஸ், அது மக்களுடைய அழுக்குகள், அதை வந்து என் குடும்பத்தில் என் சொந்தம்னு வைத்து கொண்டால் அவங்க சாப்பிடக்கூடாது, நியமிக்க மாட்டேங்கிறாங்க. நியமிக்காத காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் கேட்டது வேற ஆள் கேட்டால் கொடுத்துருப்பேன், நீங்கள் யார், என்னுடைய தம்பிமார்களாக இருக்கிறீங்க, சித்தப்பா பெரியப்பா மக்களாக இருக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் ஜக்காத்து வசூலிக்கிற பொறுப்பு கேட்டீங்கன்னு சொன்னால் தர முடியாது என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இன்னமாகிய இன்ன சதக்கத்தை லா தம்பகை லாலி முகமது, முகமதுடைய குடும்பத்தாருக்கு, முகமதுடைய குடும்பம் தான் யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுடைய பிள்ளை குட்டிகள் மட்டும் வரமாட்டாங்க, அவங்க மனைவி மட்டும் வரமாட்டாங்க, ஹாஷிம்லேருந்து வரும், ரசூலுல்லாவுடைய கொள்ளு தாத்தா இருக்கார்ல ஹாஷிம், அவர் வழியிலேருந்து வரக்கூடிய அப்பாஸு ஹம்சா அவங்க எல்லாருமே அந்த ரசூலுல்லாவுடைய குடும்பம்னு வரும் நாலு தலைமுறைக்கு, அவ்வளோ பேரும் பனு ஹாஷிம். அப்போ நீங்கள் வந்து பனு ஹாஷிமில் அந்த ஹாஷிம் வகையில் உள்ள ஆட்களாக இருக்கிறதுனால என் குடும்பம் ஆயிடுறீங்க, என் குடும்பத்து ஆட்கள்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஜக்காத்து கிடையாது, ஜக்காத்து நிதியாகவும் தரவும் மாட்டோம், ஜக்காத்தில் வேலை கூட தரமாட்டோம், ஜக்காத்தை வசூலிக்கிற வேலை கொடுத்து சம்பளமாக கூட தரமாட்டோம்னு ரசூலுல்லா சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, இளைஞர் கல்யாணம் பண்ணுற வயசாகிடுச்சில், ரெண்டு ஆளை காட்டி நீ வந்து அவருக்கு பொண்ணு கொடு, நீ வந்து ஓம்பு நாங்கள் கொடு என்று ரெண்டு பேரும் கல்யாணத்தை பேச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்றாங்க. அந்த உதவிகளை செய்கிறாங்களே தவிர இந்த வேலையை தரமாட்டேங்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பணிகளில் வந்து உறவினர்களை வைக்கக்கூடாது என்பது உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த மக்களுக்கு சொன்னாங்க, என் நான் தொடவே மாட்டேன், ஜக்காத்து பணத்தை நானும் தொடமாட்டேன், என் குடும்பத்தாரும் தொடமாட்டார்கள், ஜக்காத்து பணம்னா அரசாங்க பணம்,
அரசாங்க நிதியிலிருந்து நானும் சாப்பிட மாட்டேன், என் குடும்பமும் சாப்பிட மாட்டாரன்னு சொல்லிவிட்டு அதை ஃபார்மாலிட்டிக்கு சொல்லலை. அதில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்களோ அது கூடாதுங்கிறாங்க. அது ஜக்காத்தில் வரவும் செய்ய சொல்லப்போனேன், ஜக்காத்தை இவங்க திங்க போகிறல வசூல் பண்ணுறாங்க, வசூலுக்குன்னு போகிறது வேலை தானே, வேலை வாய்ப்பு தானே, அதுக்கு நேரம் ஒதுக்குறாங்கல்ல, அதுக்கு தானே ஒரு சம்பளம், அதையும் வேணாங்கிறாங்க. ஜக்காத்தும் இந்த வாங்கக்கூடாது, ஜக்காத்தை வசூலிக்கிறத ஒரு பணியாக வேலையாக நீங்கள் செய்யக்கூடாது. காரணம், நீங்கள் ஆளு முகம்மது முகமதுடைய குடும்பத்தாராக இருக்கிறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பண விஷயத்தில் நெருப்பாக இருக்கிறாங்க. பொருளாதார விஷயத்தில் வந்து பொதுக்காசை தொடக்கூடாது, நானும் தொட மாட்டேன், என்ன சொந்தக்காரன் சேர்த்தாங்கன்னு கேட்டால் அப்படி தான் உலகத்தில் செய்கிறாங்க. எல்லாம் பிணாய பேரில் எழுதிக்கிறாங்க, நாங்கள் கை சுத்தம் வாங்க, கடைசியில் பார்த்தா செத்துப்பா பெரிய பேரில் எழுதி வச்சுக்கிறாங்க. பினாமி என்ன செய்வாங்கன்னா பொது பணத்தெல்லாம் எடுத்து அவங்க குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு பேரெல்லாம் எழுதி பினாமியாக போட்டு தான் கொள்ளையடிப்பாங்களே தவிர டைரெக்டாக அடிக்க மாட்டாங்க. அது ரசூல் அணைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இந்த மட்டுமே வரக்கூடாதுன்ட்டாங்க. எங்கள் வகையறாவே தொடக்கூடாது, நான் மட்டும் தொட மாட்டேன்னு கிடையாது, எங்கள் வகையறாவில் உள்ள யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. ஜக்காத்த மனைவி மக்கள் பேர் அம்பேத்தி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா யாரும் என்ன செய்ய முடியாது, கிட்ட வரக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள்ட்ட அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்படுறாங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடாது. ஒரு ஆள் வந்து இப்போ ரசூலாட்டம் அடிமையாக இருக்கார், அவரை விடுதலை செஞ்சிட்டாங்க. அப்படி விடுதலை செஞ்சால் சட்டம் என்னன்னு கேட்டால் அந்த அடிமை இறந்து விட்டார்னு சொன்னால் அவருடைய சொத்து விடுதலை செஞ்சவருக்கு சேரும். என்கிட்ட ஒரு அடிமை இருக்கிறாரு, நான் விடுதலை செஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் சுதந்திரமாக சம்பாதிக்கிறாரு, பல லட்சங்களை சம்பாரிச்சனாலும் மூத்தா போயிடுறாரு, அதுக்கு யார் வாரிசுன்னு கேட்டால் என்ன, நான் தான் வாரிசு. ஏன்னா அவர் அடிமையாக இருக்கார், என் சொந்த பந்தமும் யாரும் இருக்க மாட்டாங்க, வெளியூரில் வந்து அடிமையாக இருக்கிறார். அந்த பணத்துக்கு யார் வாரிசுன்னு சொன்னால் அந்த விடுதலை செஞ்சவர் தான் வாரிசு. அப்போ ரசூல்லாவுடைய அபூர் ஆஃபின்னு ஒரு அடிமை வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வேலை கேட்குறாரு, முடியாதுங்கிறாங்க. ஏன்னாட்டால் நான் உன்னை விடுதலை செஞ்சுருக்கிறேன், உனக்கு இந்த வேலையை கொடுத்து இதன் மூலம் நீ சம்பாரித்து நீ மொத்தா போயிட்டு அந்த காசை நான் தான் எடுப்பேன். அதனால் அடிமை என்னால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை கூட என்ன செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நேர்மையாக அவ்வளோ சுத்தமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். இன்னும் அவங்களுடைய பொது வாழ்க்கையில் நேர்மைக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ், அதை அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.